ஓடுறதெல்லாம் விஜய் சார் படத்துடைய பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. சரிங்க, என்ன பண்ணலாம். விஜயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க. முதல்ல அதை கேட்போங்க, தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. விஜய் வாய்ப்பு கொடுக்கலங்க, விஜய் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு. நீங்க விஜய் கூட நடிச்சிருக்கீங்க. ஏங்க, நான் சினிமாவில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், சினிமாவை பற்றி பேசுவோம். எப்போவுமே இருக்குங்க அந்த அந்த மனசா மனசளவில் அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக என்றைக்குமே இருக்கு. கம்மியாக இருக்கு, எங்களாலையும் நடிக்க முடியுங்க அப்படின்னு காட்டுறதுக்கு ஏதோ ஒரு படங்கள் வருது, அதையும் கெடுத்துறாதீங்க. அவளும் நம்ப மாட்டா, அவளும் நம்ப மாட்டா. சமீபத்தில் பிரதீப் பிக் பாஸ் வந்து பிரதீப் போனார், அவர் ஒரு பேட்டி எடுக்கும்போது சொன்னார், வனிதா இந்த மாரி ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஸோ உங்கள் பேர் அடிபட்டது கேட்டதுக்கு ஐயோ அவங்க மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த பயங்கர போல்டான லேடி அப்படின்னு உங்களை பற்றி நிறைய புகழ்ந்துருக்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆனால் வெளியில் வந்து சொல்லும் போது பிரதீப் வந்து ஒரு கெட்டன அப்படின்ற மாதிரி உங்கள் பொண்ணு உள்ளேருந்து ஃபைட்லாம் அப்படின்றது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பிக் பாஸ்க்குள்ளே நடக்கிறது பிக் பாஸ்க்குள்ளேங்க, அது ஒரு கேம் ஷோங்க, அதுக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதோட ரூல்ஸ் வேறு, அதோட பாலிசிஸ் வேறு, அதனால வெளியில் வர்றாங்க ஓட்டு விழலைங்கிறாங்க, அதெல்லாம் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த பிரதீப்புக்கு என் மேலே அபிமானம் இருக்குங்கிறது அவன் வீட்டுக்குள்ளேயே பல வாட்டி சொல்லியிருக்கான். நான் வெளியில் வந்ததுக்கப்புறமும் நான் பேசியிருக்கேன், மெசேஜும் அமிச்சு நான் அதை மீடியாலேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பெரிய ஒரு விரோதமோ எதுவுமே கிடையாது. எந்த படத்துக்காக யார் யாரை பற்றி பேசினா எனக்கு கவலை இல்லைங்க. ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்கள பற்றி, சினிமாவில் இருக்கிறவங்களே வந்து பர்சனல் விஷயங்கள் வந்து பேசும்போது சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது சத்தியமாக காரி துப்புற மாதிரி இருக்குது. அதை நம்ம எடுத்து போட வேண்டான்ற, அவ்வளோதான். நானும் ஒரு சேனல் வச்சு நடத்துகிறேன் யூடியூப்பில், நானும் மீடியா பர்சன் தானே, நம்ம எடுத்து போட வேண்டாம், அதை என்கரேஜ் பண்ண வேண்டாங்க. வயல்வான திட்டுது, அவர் வந்து உள்ளே இருக்க எல்லாரையும் ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்காரு, இவங்க அங்கே போனாங்க அவங்க இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து அதை தான் சொல்கிறேனே, நான் யாரையுமே குறிப்பிட்டு பேசலை. பொதுவாக தான் சொல்கிறேன், யார் யார் பேசுகிறாங்களோ அதை என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொன்னேன். யாரையாவது குறிப்பிட்டு பேசினேன்னா? இல்லை இல்லை, நானே உளர்னா கூட நாளைக்கு என் பேட்டி எடுத்து போடாதீங்கன்னு தானே நானே சொல்கிறேன். ஆமாம், யார் அப்படி பேசினாலும் மெல்டன் மெல்டன் சொல்ல வரீங்களா? நீங்க எடுத்துக்கிற விதத்துல இருக்கு. அது வந்து நான் சொல்றேன், மேடம் சொல்லுங்க. நான் படமே பார்க்கல, ஏங்க இப்போ கிளாமர் சாங் வச்சா என்ன? நீங்க நான் ஒரு பேச்சு இல்ல இல்ல, ஒரு நான் ஒரு பேச்சு கேக்குறேன் உங்களுக்கு. கண்டிப்பாங்க, சினிமாங்கிறது வந்து என்டர்டெயின்மெண்ட் மீடியா, ஓகேங்களா? கதையை பொறுத்து, அந்த கேரக்டரை பொறுத்து. இப்போ நானும் ஒரு படம் எடுக்கிறேன், இந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒரு தயாரிப்பாளராக, ஒரு இயக்குனராக யார் அவங்க தான் முடிவெடுக்கணும், கரெக்டாக? ஸோ கிளாமர் வைக்கிறது தப்பு, ஃபைட் வைக்கிறது தப்பு, தம் அடிக்கிறது தப்புனா படமே எடுக்க முடியாது. எல்லாருமே சாமிக்கு போய், கோயிலுக்கு போய் சாமி தான் கும்பிடணும். ஆ ஆ, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நீங்கள் பேசுகிறது வந்து சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் பர்சனலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். பர்சனலி டு நாட் டாக் அபவுட் எனிபடி, நோபடி ஹேஸ் த ரைட். பேசுகிறவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கும் சினிமாவில் கிளாமர் சாங் வைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்னு புரியல எனக்கு. இதுவும் அதுவும் சம்மந்தமே இல்லை, சீரியஸாக சம்மந்தமே இல்லை. புரியல. சோனியா
கண்டிப்பாங்க, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நடிக்காத படத்துக்கும் நீங்க எத்தனை பிரஸ் மீட்ல என்ன பாத்திருப்பீங்கன்னு நீங்க பாத்திருக்கீங்க. கண்டிப்பா சோனியாவும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, அவங்க பிரதரோட கல்யாணம். ஸோ அவங்க சண்டிகரில் வந்து அந்த வேலைகளில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால வர முடியல. ஸோ என்கிட்ட மெசேஜ் பண்ணி நேற்று சொன்னாங்க, அதனால தான் அவங்களும் வர முடியல. பட் கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயின் ஒரு சில நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். அது என்ன டைட்டில் நாளைக்கு எங்களுக்கு கொடுத்தாலும், எங்கள் சம்பளம் எவ்வளோ ஏறினாலும் சரி, ஒரு சிலருக்கு அந்த பெயின் என்றைக்குமே தெரியும். அண்ட் நானும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தனால இருக்கிறனால கண்டிப்பாக ஐ வில் go out of my way to support the producers. Manita busy, Manita ponnu busy ah irukangala, avanga enna vida busy, enna paathukiradhe oru periya task. Meetla vandu ungala thirumathi sonnanga, ama thirumathi sonnone neenga vandu aashil munna illa na thirumathi kedaiyadhu, selvi sonna, selvi sonninga. Ipo vandu ipo vandu ellarume vandu thirumathi selvi ella maathi maathi vandu mist mistress la potukuraanga. Thirupi vandu thirumathi aavingala ipa இப்போ படம் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், அதை பற்றி ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன். அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, நீங்கள் அப்டேட்லேயே இருக்க மாட்டீங்களா? இல்லைங்க, நான் இப்போ வந்து ஃபாரின் நிறைய எல்லாருமே போகிறது தான், வெக்கேஷன் போவோம். ட்ராவலிங்கிறது ஒரு ஒரு ஹாபி தான் இன்றைக்கி. ஏன்னா உலகத்தை சுற்றி பார்க்கணும் பிறந்ததுக்கு அப்படின்றது ஒரு ஒரு ஆசை. நம்ம இத்தனை வருஷம் பண்ண முடியல அது. இல்லை, இப்போ நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக போனேன், படப்பிடிப்புக்காக போனேன். ஒரு படமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். அந்த டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து நான் ஒஃபிஷியலான ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவேன். இங்கே சொல்லக்கூடாது இல்லையா, நம்ம வந்தது தண்டுபாளையம் படத்துக்காக. ஆனால் உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறனால ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணணும், என் மனசில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக ஷேர் பண்ணுறேன். ஆயிட்டு மாறிட்டே இருக்கும். நீங்களும் நடிக்கிறீங்க, பொண்ணும் நடிக்காங்க. தெலுங்குல மொத்தம் நாகேஸ்வர ராவ், நாகசைதன்யா, நாகார்ஜுனா மூணு தலைமுறை சேர்ந்து நடித்தாங்க. அந்த மாதிரி இப்போ மூணு தலைமுறை வாய்ப்பு இருக்கு. இன்னும் என் பொண்ணு நடிக்கலை, அவங்க இனிமே இல்லை. அவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரமோஷன் சாங் தான் பண்ணாங்க, பிகாஸ் பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணனால அவர் அந்த சாங்கில் நீ தமாஷா பண்ணுனாரு. நானும் அவரோட படத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ அதனால அது ஒரு இன்ட்ரடக்ஷனாகவே மாறிடுச்சு. பட் இன்னும் அது எனக்கு தெரியல, எனக்கு மார்க்கெட் இருக்கோன்ற நம்பிக்கை இருக்குது, நான் சேர்ந்து நடிப்பேன். ஒருத்தர் ஒருத்தரை பத்தி நான் வந்து இங்க கருத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, இவங்கெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாதுங்க. நான் பாக்குறத யாரோ சொன்னாங்கங்க இந்த மாதிரிலாம் நடக்குது, அதை வந்து உங்ககிட்ட தான் நான் பேச முடியும். அவங்க கிட்ட போய் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. தமிழ் நடிகர்களை முதல்ல போட சொல்லுங்க படத்துல, அப்புறம் பேர் வைக்கலாம். சரிங்க, என்ன பண்ணலாம். விஜயே எனக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க, தமிழ் நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்கலங்க. முதல்ல அதை கேட்போங்க, தமிழ் நடிகைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க தமிழ்ல படம் பேர் வைக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க, நான் சினிமாவில் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், சினிமாவை பற்றி பேசுவோம். எப்போவுமே இருக்குங்க அந்த அந்த மனசா மனசளவில் அந்த ஒரு அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக என்றைக்குமே இருக்கு. எதுல போலீஸ்காரரா வராரு? ஆமா, நீங்க எல்லாம் அதாவது இந்த வில்லன் கோஷ்டி எல்லாம் பாஞ்ச அளவுக்கு டைகர் உங்க பாயில பாயிலையா? அடுத்த படத்துல வேற லெவல்ல பாய்வார், அடுத்த படத்துல பாய்வார். ஐயோ, படத்தை உள்ள ஏசியில போட்டுட்டு வெளியில பிரஸ் மீட்டை வைக்கிறீங்களே, இது என்ன லாஜிக் சொல்லுங்க. நானே வெளிநாட்டுல வந்து அங்கேயும் இதான் நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். பேசி முடிச்சுட்டேன், வேற ஏதாவது இருக்கா? ஓகேங்க, ரொம்ப நன்றி, படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஐ திங்க் இது இது இருக்கா, இன்னைக்கு வேற ஒரு பிரஸ் மீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஹரா வந்து ரிலீஸ் இல்லை, நாளைக்கு சரி. அப்போ நாளைக்கு சந்திப்போம். பை 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 பை, சீ யூ. Thank you, sir.